என்னங்க டாக்டர் இத்தனை வருஷமாக ஆறு மாதத்தில் கஞ்சி ஏழு மாதத்தில் கூழு எட்டாம் மாதத்தில் சாப்பாடு அடிச்சு கொடுக்கணும்னு கொடுத்தலாம் பத்தாம் மாதத்துக்கு மேலே வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு இப்படி மாற்றி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொன்ன மாதிரி உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது படிப்படியாக இந்த மாதிரி உணவனுடைய திடத்தன்மையை அதிகரித்து தண்ணியை ஆரம்பித்து கெட்டியாக திடத்தன்மையை அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு கொடுக்கணும் தடவைகளை அதிகப்படுத்தி கொடுக்கலங்க அப்படிங்கிறது தான் அந்த பழைய அறிவுரையினுடைய நோக்கம் இன்றைக்கி சூழ்நிலையில் நிறையா குழந்தைங்களுடைய உணவு பழக்கங்கள் மாறி நிறையா வீட்டில் குழந்தைகள் வந்து கஞ்சியோ கூழோ குடிக்கிறது இல்லை வீட்டில் யாரும் குடிக்கிறது இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு தான் குழந்தை தேடி வருது கூழ் கஞ்சி கொடுக்கும்போது போதுமான சத்து கிடைப்பதில்லை அதனால் அதனுடைய எடையும் வளர்ச்சியும் குறையுது போதுமான கல்லூரி சத்து கிடைக்காதனால் புரத சத்து கிடைக்காதனால நோஞ்சான் குழந்தையாக மாறிவிடுது இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீட்டு உணவுகளை ருசியாக கொடுக்கும்போது குழந்தை எளிதில் வீட்டு உணவை பழகிவிடும் பின்னாடி தொடர்ந்து உணவுகளை சாப்பிடுவதற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது